வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ். நம்ம ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழில் எதை பற்றி நீ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, டைவர்ஸ். ஸோ இப்போ இருக்க சுச்சுவேஷன்ஸ்லாம் நிறைய பேர் வந்து டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த விஷயத்தில் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்மளுக்கு இப்போ சைக்காட்ரி கவுன்சிலர் ராஜ்குமார் சார் இருக்காரு, அவர் கூட கேட்டு நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏன் இப்போ அதிகமாக டைவர்ஸ் நடக்குது? அதிகமாக டிவோர்ஸ் நடக்கிறதுக்கான காரணங்கிறது ஆக்சுவலாக என்ன நம்ம சொல்ல வேண்டியது இருக்குன்னு சொன்னால், இப்போ தான் பெண்கள் வந்து முன்னேறி வந்திருக்காங்க. அவங்களோட எமோஷன்ஸை ஈவன் நம்ம வாய்ஸாக இருந்தாலும் கூட அவங்க எல்லாருமே, ஏன்னா இதை வந்து நம்ம கேர்ள்ஸ்ன்னு சொல்கிறோன்னா, முதல்லாம் ஒரு காலத்தில் வந்து உனக்கு என்ன எமோஷன் இருந்தால் என்ன, நீ என்ன எமோஷனை வச்சு நீ என்ன பண்ண போகிற, அதுக்கெல்லாம் இங்கே எதுவும் மதிப்பு கிடையாது, சாடுக்கடை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தாண்டி இன்றைக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த எமோஷனை இன்றைக்கி தான் அவங்க அட்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுடைய பிரச்சனைகளை இன்றைக்கி தான் சென்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கான வழிகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தான் அவங்க தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அதனுடைய ஒரு வழியாகத்தான் இந்த டிவோர்ஸ்க்கான விஷயங்கிறது அதிகமாக தான் நான் பார்க்குறேன். இப்போ மாமியார் இருப்பாங்க, மருமகள் இருப்பாங்க, ரெண்டு பேரும் சண்டை போடும்போது ஹஸ்பண்ட் வந்து எந்த சைடு நிற்கிறதுன்னு தெரியாமல் பயங்கர டார்ச்சரில் இருப்பார். ஸோ இதுக்காண்டியே நான் டைவர்ஸ் பண்ணிட்டு நிம்மதியாக இருக்கலாம்ப்பா அப்படின்னு தோன்றவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அப்படின்னா அப்போ நீங்கள் இப்போ ஒர்க் லைஃப் பேலன்ஸ் என்ன பண்ண போகிறீங்க? ஒர்க்குன்னு ஒன்று இருக்கும் போது, லைஃப்னு ஒன்று இருக்கும் போது, அப்போ இதை நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ண போகிறீங்க? அப்போ ரெண்டுத்தையும் விட்டு ஓடிடுவீங்களா? அது ஒன்று இருக்கு இல்லையா. இப்போ வாட் ஆர் த ஸ்கில் தேட் யூ த ஸ்கில் யூனிட் டு ஹேவ் இல்லையா? கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுங்களே இல்லையா, இந்த மாதிரி ரெண்டு பெண்கள் வரப்போகிறாங்க பிரச்சனை ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. இப்போ அந்த ஸ்கில்லை வந்து நீங்கள் வளர்த்துக்கங்க, பொறுமையாக இருந்துக்கங்க, பிரச்சனையை வேடிக்கை பார்த்துக்குங்க, வியூவர்ஸாக மட்டும் இருந்துக்குங்க. இவங்க சொன்னால் சரின்னு சொல்லிக்கிங்க, அவங்க சொன்னால் சரின்னு சொல்லிக்கிங்க, இதில் என்ன உங்களுடைய பிரச்சனை? தட்ஸ் ஆல், சிம்பிள் திங். சில டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டவுரிஸ்னால நிறைய ப்ராப்ளம் ஏற்படுது. ஸோ இப்போ ஹஸ்பண்டே வந்து ஓகேனாலும் வீட்டில் இருக்கவங்க வந்து ஒரு ஹஸ்பண்டை வந்து ட்ரோல் பண்ணி ஏதாவது சொல்லி சொல்லி அவர் வந்து இன்னும் கோவப்படுத்தி சண்டை ஆக்கி லைஃப் ஒரு பெரிய பிரச்சனையாக வருது. அதுக்கான சொல்யூஷன் என்ன? அவங்க ஃபேமிலிக்கு அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு பிரச்சனைக்கான சொல்யூஷன் அப்படிங்கிறது நியாயமான முறையில் தேட அவங்க விரும்பல. ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குன்னா நீ போ வேலைக்கு போ, சம்பாரி, அதை நீ ஒரு சில கடை வாங்கு, அதை வச்சு நீ ஒரு பிஸ்னஸ் பண்ணி நீ மேலே வா. இதுதான் வந்து ஒரு ஃபேமிலி வந்து தன்னுடைய பையனுக்கு சொல்லித்தர வேண்டிய முக்கியமான விஷயம். அதை விட்டுட்டு ஒரு பொண்ணு இருக்கா, அவட்ட ரிசோர்ஸ் இருக்கு, நீ போய் அதை அடிச்சு பிடிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லக்கூடியதுங்கிறது கிட்டத்தட்ட அந்த தௌரிங்கிறதே ஒரு கொள்ளை சம்பவமாக தான் நான் வந்து அதை பார்க்குறேன். அது என்றைக்குமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அதனால் அப்படிப்பட்ட ஃபேமிலியிலேருந்து அந்த பையன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அந்த பையன் விலகி இருந்துக்கிறது நல்லது. தட் இஸ் வாட். இப்போ சில பேர் இப்போ டைவர்ஸே பண்ணிடுவாங்க, ஸோ செப்பரேட்டாக ஆகிடுவாங்க. ஆனால் அவர் மெசேஜ் பண்ணாலும் இல்லை அவங்க மெசேஜ் பண்ணாலும் அவங்க எடுத்து பார்க்குறது, அவங்களுக்கு பரிதாபம் பார்க்குறது, இதெல்லாம் கரெக்டாக தப்பா? ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னு சொன்னால் இந்த பரிதாபம் பார்க்கறதுக்கு பின்னாடி ஒன்று இருக்குது. சும்மா ஒரு மனுஷன் வந்து பரிதாபப்பட மாட்டான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க, அவங்க செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டாங்க, அவங்க அங்கே நல்லா வாங்கிட்டு இருக்காங்க போது ஆட்டோமேட்டிக்காக இவங்கள பார்த்து பெருசாக அந்த பரிதாபங்கிற ஒரு விஷயங்கள வராது. இவங்களும் அவங்க ஒன்றுமெல்லாம் போயிட்டாங்க, அவங்களும் ஒன்றுமெல்லாம் போயிட்டாங்க, ஆட்டோமேட்டிக்காக ஒரு வாழ்க்கையை வந்து பயங்கரமான ஒரு லோன்லினஸ், ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடைக்கல, ஸோ பயங்கரமான ஒரு லோன்லினஸ்க்குள்ள போயிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் மேலே ஒரு விதமான அட்ராக்ஷன் வர ஆரம்பிக்கும். அது ஒரு டிபெண்டன்சினுடைய நேச்சர் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதனாலே என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க, இவங்க உங்களுக்கு மெசேஜ் பண்ண ஆரம்பிப்பாங்க, அவங்களுக்கும் அதே டிபெண்டன்சி நேச்சர் இருந்ததுன்னா அவங்களும் அதுக்கான ரீப்ளை அப்படிங்கிறது பண்ண ஆரம்பிப்பாங்க. இது ரொம்ப டாக்ஸிக்கான விஷயம் தான். என்ன நீங்கள் விளாண்டுக்கிட்டு இருக்கீங்களாங்கிற மாதிரி தான் கோட் கேட்பாங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரியான விஷயங்கள்ங்கிற தப்பு. ஒன்ஸ் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க, ரொம்ப தெளிவாக தான் ஒரு இடத்துல நீங்கள் முடிவு எடுத்திருக்கீங்க, அதில் மாற்றம் இல்லை. நீங்கள் ஜிக்ஜாக இல்லாமல் ஒரு காலத்தில் ரொம்ப, ஏன்னா டிவோர்ஸ் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் யார் நேற்று ஆரம்பிச்சு இன்னைக்கு முடிக்க போகிறது கிடையாது. அப்படி அப்படி செஞ்சுருந்தாங்கன்னா, அப்படி செய்கிறாங்கன்னா அது ரொம்ப புவர் இம்பல்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியது. அது ரொம்ப அவசரப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத சொல்ல வேண்டியது. பட் மேக்ஸிமம் ஆஃப் டிவோர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஈவன் கோர்ட்டாக இருந்தாலும் அப்படி தான் நல்லா ஆற போட்டு தான் அந்த விஷயத்த பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா, ஒரு சாலிடான ஒரு முடிவுக்கு உங்களை நோக்கிட்டு அவங்க நகர்த்தியிருக்காங்க, நீங்களும் ஒரு சாலிடான முடிவு எடுத்திருக்கீங்க. அப்புறம் ஏன் அந்த முடிவு வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணுறீங்க இல்லையா? இப்போ இப்போ நீங்கள் அந்த சாலிடான முடிவு எடுத்துகிட்டு நீங்கள் இங்கே வந்துட்டீங்க. இப்போ இங்கே ஒரு வாழ்க்கை இருக்குது, அந்த வாழ்க்கையில் கூடிய பிரச்சனைகளை நீங்கள் சமாளிங்க. மீண்டும் பழைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயம் அந்த ரிசோர்ஸோட இந்த பிரச்சனையை வந்து நீங்கள் இந்த பிரச்சனைக்கான ரிசோர்ஸை அங்கே தேடாதீங்க. அவ்வளோதான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தால் சரி, எனக்கு பிடிச்சது அவருக்கும் பிடிக்கணும், இல்லை அவளுக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்கணும், அது ரெண்டு பேருக்கு வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு வந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு லைஃப் இருப்பாங்க. போத் செக்ஸ் சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு எப்படி என்ன மாதிரியான ப்ராப்ளம் இருக்கும்? அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து தேவான டாமினேட் அதர்ஸ், அவ்வளோதான் விஷயம். எனக்கு என்ன பிடிக்குதோ அதான் உனக்கு பிடிக்கணும்னா அதுக்கு பேர் என்னது, டாமினேஷன் தான். டாமினேஷன் என்றைக்குமே வந்து என்ன ஏற்படுத்துன்னு சொன்னால், இன்னொருத்தவங்களுடைய எமோஷன்ஸை வந்து அப்படியே டம்ப் பண்ணக்கூடிய ஒரு செயல்பாட்டை பார்க்கும். ஒருத்தவங்களோட எமோஷன்களை டம்ப் ஆகிட்டு இருக்கும்போது எவ்வளோ தூரம் தான் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்க? ஒரு கட்டம் வரும்ல, ஒரு கட்டம் வந்தோடனே இவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. மீன்ஸ் ஆப்போசிட்டில் கூடிய ஆட்கள் ஆப்போசிட்டில் கூட யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்ன அப்படின்னா, எவ்வளோ தான் இவனுக்காக நம்மளோட எமோஷன் எல்லாத்தையும் டம்ப் பண்ணி வச்சிருக்கிறது, அப்படி வாழ்றதுனால என்ன பிரயோஜனம்? எந்த பிரயோஜனம் கிடையாது. அப்புறம் ஏன் நம்ம வாழணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் டிவோர்ஸ்க்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தேர் இஸ் அ லேக் ஆஃப் எம்பத்தி.
தான் முக்கியமானது. உங்ககிட்ட லேக் ஆஃப் எம்பத்தி இருக்கு, என்னோட எனக்கு பிடிச்சதுதான் அவங்களும் செய்யறோம்னு எதிர்பார்க்குறீங்கன்னா இது அங்கே தான் கொண்டு போய் விடுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த பிஹேவியரை ஸ்டார்டிங்லேயே மாற்றிக்கங்க. அவங்களோட எமோஷனை அட்ரஸ் பண்ண, அவங்க எமோஷனை ரெஸ்பெக்ட் பண்ண, அதுக்கு தேவையான விஷயத்தை செஞ்சு கொடுக்க நீங்கள் தயாராக மாறிக்கங்க. அதுதான் ஃபேமிலி லைஃப்க்கான சரியான விஷயம். சில பேர் வந்து ஃப்ரீடமே கொடுக்க மாட்டாங்க. ஏன் ஃபோன் எடுத்தாலும் ஏன் ஃபோனை பார்த்துட்டே இருக்க ரொம்ப நேரமா, ஸோ டிவி ஏன் பார்த்துட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ ஸ்ட்ரிக் பண்ணுவாங்க. இது ஒரு பையனாக இருந்தால் ஏன் நீ ஃபுல்லாக ஆஃபீஸ்லேயே இருக்க, சீக்கிரம் வா, இந்த மாதிரி நான் இது பண்ணிகிட்டே இருப்பாங்க, ரெஷஸ் பண்ணிட்டே இருப்பாங்களே, அவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? அவங்களுக்கு முக்கியமாக அந்த ரிலேஷன்ஷிப்லையோ அல்லது அவங்களுடைய ஃபேமிலியிலையோ அவங்க லைஃப்லையோ ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கொண்டிருக்கேன். ஏதோ வேற ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குது. அந்த இன்செக்யூரிட்டிலாம் என்ன பண்ணுறாங்கன்னா உங்களை அவங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா அப்படியே கெட்டியாக பிடிச்சிக்கிறதுக்கு நினைக்கிறாங்க. அதனால தான் அவங்க கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறாங்க. அப்போ அந்த இன்செக்யூரிட்டி என்னங்கிறத தேடி பார்க்கணும். ஏன் அவங்க நம்மளை இவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தேடி பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சரியான காரணம் இருந்ததுன்னா அதை சரி பண்ணுறதுக்கான வழியில் பார்க்கலாம். இல்லை வேணுங்கனே அந்த இன்செக்யூரிட்டி இயல்பாகவே இருக்குது, அது சின்ன வயசுலேருந்தே இருக்குது, அதை ஒன்றுமே பண்ண முடியாது. அவருடைய கேரக்டரோடய ஊறி போச்சு. எதை பார்த்தாலும் எந்த ஒரு விஷயத்துலையும் அவரால் கம்ஃபர்ட்டாக இருக்கவே முடியாது. எப்போ பார்த்தாலும் இது ஏதாவது செஞ்சுட்டு தான் இருப்பாருன்னா டிவோர்ஸ் வில் பி த பெஸ்ட் ஆப்ஷன். தட்ஸ் ஆல். ஓகே, சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் பயங்கரமான பிரச்சனை சண்டைகள் இருக்கும். இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பசங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த டைவர்ஸ் அந்த சுச்சுவேஷன்ஸ் அப்போ தான் வந்து அதிகமாகும். அந்த மாதிரி அது அதிகமாகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? அந்த பிரச்சனையை அவங்களுக்கு ஃபேஸ் பண்ண தெரியலன்னு அர்த்தம். அந்த பிரச்சனைக்கான தீர்வை நோக்கி அவங்க நகர தெரியல அவங்களுக்கு, அவ்வளோதான் விஷயம். அவங்க அந்த பிரச்சனையினோ அந்த தீர்வை நோக்கி நகரதுக்கான அந்த பிரேம் இருக்குது அவங்கக்கிட்ட, அந்த சக்தி இருக்குன்னு சொன்னால் அவங்க குடிக்கு போகவே தேவையில்லையா? தேவையில்லை இல்லையா? அவங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணியிருக்கலாம், இங்கே வந்திருக்கலாம், அந்த டிவோர்ஸ்க்கான அல்லது செப்பரேட்டாக வாழ்கிறதுக்கான ஒரு வழிகளை அவங்க பார்த்துருக்கலாம். அதில் தைரியம், அந்த தைரியம் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க செப்பரேட் லைஃப்க்கு போயிருக்கலாம். அந்த பிரச்சனைக்கான தீர்வுக்கான அந்த கரேஜ் இல்லாதனால ஆட்டோமேட்டிக்காக அந்த குடி இந்த மாதிரியான விஷயங்கள்ங்கிறது அதிகமாகுது, ஒன்று. ரெண்டாவது, ஒரு சண்டை வர்றதுனாலே வந்து டிவோர்ஸ் வரும் அப்படிங்கிற இது இல்லை. சண்டை வர்றதுனால வந்து டிவோர்ஸ் வர்றதில்லை. வெறுப்புங்கிறது எங்கே வருதோ அங்கே தான் டிவோர்ஸுங்கிற ஒரு விஷயத்துக்கே போகுது. நான் வந்து சண்டை போடுறேன், இன்னைக்கு சண்டை போடுறேன், நாளைக்கு நான் நல்லா இருக்கேன், சரி நான் நாளைக்கு வந்து அவங்க நல்லா பேசுகிறாங்க, அவங்க மேலே எனக்கு எந்த விதமான வெறுப்பும் இல்லைன்னா அப்போ இந்த உறவுங்கிறது டிவோர்ஸை நோக்கி நகராது. ஆட்டோமேட்டிக்காக இவங்களும் மன்னிச்சிட்டாங்க, அவங்களும் மன்னிச்சிட்டாங்க, போயிட்டே இருக்காங்க. பட் ஒருத்தர் தொடர்ந்து ஒரு தவறை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அது எனக்கு வலிக்குது, நான் ஒரு தடவை சொல்லி பார்த்தேன், ரெண்டாவது தடவை சொல்லி பார்த்தேன், சொல்லிக்கிட்டே இருக்கேன், இருந்தாலும் அந்த தவறை அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க மேலே வரக்கூடிய வெறுப்பை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ண முடியாது. அப்படி வெறுப்பு வந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே டிவோர்ஸுக்கு தான் கொண்டு நிப்பாட்டும். அதனால் அந்த வெறுப்பு வருதா இல்லையா, ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு உங்கள் மீது வெறுப்பு இருக்கா இல்லையாங்கிறத தயவுசெய்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் செய்யக்கூடிய எந்தெந்த விஷயங்கள்ங்கிறது அவங்கள வெறுப்பை உண்டாக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதை அவாய்ட் பண்ணி ஹெல்த்தியான ஒரு ரிலேஷன்ஷிப் வாழ்றதுக்கான முயற்சி பண்ணுங்க. ரிலேஷன்ஷிப்பில் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கலாமா இருக்கக்கூடாதா? இருந்தால் அது வந்து நம்மளை இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கொண்டு போயிருமா? அது எந்த மாதிரியான எக்ஸ்பெக்டேஷனுங்கிறத ரொம்ப முக்கியமானது. அது இம்பாசிபிள் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கக்கூடாது, இயல்பு. எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப இயல்பான விஷயம் தான். நீங்கள் அப்புறம் எதுக்கு தான் கல்யாணம் பண்ணுறீங்க? எக்ஸ்பெக்டேஷனே இல்லாட்டி நீங்கள் சார் தனியாக செய்ய போயிருக்க வேண்டியதானே, எது கல்யாணம் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ ஒரு ஒரு எதிர்பார்ப்பை நோக்கி தான் வந்து ஒவ்வொரு செயல்பாடுகளும் செய்யப்படுது. அப்போ ரிலேஷன்ஷிப்பும் அதுக்காக செய்யப்பட்டது தான். நீங்கள் ஒரு நார்மலாக ரொம்ப ஜெனியூனான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அவங்க மேலே வச்சுருக்கீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அதை ஒரு வேளை அவங்களால ஃபுல்ஃபில் பண்ண முடியலன்னா அப்போ அது அவங்களுடைய பிரச்சனை. நீங்கள் வந்து ஒரு இம்பாசிபிளான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கீங்க. எப்போ பார்த்தாலும் வந்து நான் வந்து 24 மணி நேரம் டிவி பார்ப்பேன், என் மனைவி டிவியே பார்க்கக்கூடாது, நான் வந்து மொபைலை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணுவேன், எங்கே வேணாலும் போவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன், என் மனைவி வந்து ஒரு டச் ஃபோனு என்ன அந்த பட்டன் ஃபோன் கூட வச்சுக்கூடாது, யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. இப்படியும் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணீங்கன்னா தட் இஸ் யுவர் அ சைக்கோபேத் இல்லையா? நீங்கள் சைக்கோபேத்தாக மாறிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ஆட்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் என்றைக்குமே வந்து தவறான ஒரு விஷயம் தான் தெரிஞ்சுக்கணும். சிலர் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்தையும் சொல்லி சொல்லி காமிப்பாங்க, நான் இதை பண்ண உனக்கு, நான் இதை பண்ணுங்க உங்களுக்கு, அப்படி சொல்லி மாற்றி மாற்றி சின்ன சின்ன விஷயத்தி குத்தி குத்தி சொல்லி சொல்லி காமிக்கிறது கரெக்டாக தப்பா? உங்களோட இன்டென்ஷன்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும், தப்பான விஷயம் தான். பட் அதனோட இன்டென்ஷன் என்ன தெரியுமா, அவங்க இப்படி குத்தி குத்தி காமிக்கிறான்னு என்ன அர்த்தம்னா தேவன கண்ட்ரோல், நான் இதெல்லாம் உங்களுக்கு பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஐ எம் எக்ஸ்பெக்டிங் யூ ஷுட் கிவ் சம்திங், நீங்கள் எனக்கு இதெல்லாம் பண்ணணும், நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னா யூ நீட் டு பி இன் மை கண்ட்ரோல், நீ என்னோடய கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அவங்க விரும்புகிறாங்கன்னு அர்த்தம். அது என்றைக்குமே தவறான, அந்த நோக்கமும் தவறானதான், அந்த செயல்பாடும் தவறானதான். என்றைக்கு வந்து நீங்கள் செஞ்ச விஷயத்த சொல்லி காட்ட ஆரம்பிச்சிட்டீங்களோ அப்படி சொல்லி காட்டுற உங்களுக்கு தோணுச்சுன்னா தயவு செய்து அவங்க என்னென்னலாம் செஞ்சாங்கிறத பார்த்துக்கோங்க. அவங்க என்ன மாதிரியான சாக்ரிஃபைஸ்லாம் இந்த ரிலேஷன்ஷிப்பாக செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நினச்சி பார்க்கும் பொழுது உங்களுடைய மனது மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. மனது மாறாட்டி இது டிவோர்ஸுக்கு தான் போயிடும், ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரியறதுல வந்து குழந்தைங்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க? ஒரு டெரிபிளான ஒரு சைல்டுகிட்ட கொடுத்ததுக்கான கில்ட் அப்படிங்கிறது உங்கள் ரெண்டு பேர்த்தையும் சாரும், அதில் மாற்றமே கிடையாது. அவங்களுக்கு வந்து ஒரு ஏன்னா ஒரு குழந்தையினுடைய மிக சந்தோஷமான ஒரு நேரம் அப்படிங்கிறது அந்த காலேஜ் டேஸ் வரைக்குமே ஃப்ரம் த சைல்டுஹுட், ஃப்ரம் த ப்ரீ நேட்டலேருந்தே வச்சுக்கலாம். ஒரு குழந்தை வந்து கர்ப்பம் தரிக்கிற அந்த 4 மாதம் குழந்தையிலேருந்து 4 மாதத்துலேருந்து கிட்டத்தட்ட வந்து அதனுடைய குழந்தையினுடைய 21 வயசு ஆகிற வரைக்கும்
அந்த குழந்தை என்பது பெற்றோருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது ரொம்ப சிறந்த ஒரு விஷயம். கட்டுப்பாட்டில் கண்ட்ரோலில் இருக்கிறது இல்லை, அவங்க பார்த்துக்கணும், பாதுகாப்பாக இருக்கிறது அந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க பார்த்துக்கிறது முக்கியம். முக்கியமாக இப்போ வந்து 18 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 18 வயசு வரைக்கும் நீங்கள் தான் பார்த்துக்கணும். நீங்க பாத்துக்காட்டி யார் பாத்துக்குவாங்க? இந்த உலகம் என்ன ஆயிரும்னு சொன்னா சமுதாயம்ங்கிறது மிக மிக சுயநலமான ஆட்களை கொண்டது. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய சுயநலத்துக்காக இந்த குழந்தைய அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க எங்கேயுமே எல்லா இடங்கள்லையுமே. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைங்கிறது ஆகுது, அவங்களுக்கு ஒரு டெரபிளான ஒரு சைல்டுஹுட்டை நீங்க கொடுக்க போறீங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு மேலே வேற வழியே இல்லை சார், வாழ முடியாது, பட் என்னுடைய குழந்தைய நான் நல்லா பாத்துக்கணும்னா அப்கோர்ஸ் எஸ், அதுக்கு வந்து இந்த ஹாஸ்டலுக்கு மாதிரியான விஷயம் இருக்கு. பட் யார் ஒருத்தருடைய லவ்வும் வந்து 100% வந்து கிடைக்கும், ரெண்டு பேர்த்தோட லவ்வும் கிடைக்காம போகும்பொழுது தான் அந்த டெரபிள் சைல்டுஹுட்டுங்கிறது வருது. அட்லீஸ்ட் ஒருத்தவங்களுடைய லவ்ங்கிறது 100% கிடைக்குது. நானே உனக்கு அம்மாவாகவும் நானே அப்பாவாகவும் உனக்கு இருந்து பார்த்துக்கிறேன், உனக்கான எல்லா விஷயத்தையும் செய்வேங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல சைல்டுஹுட் கிடைக்கும், நல்ல ஒரு மனிதனாக வாழ முடியும். மற்றபடி வந்து ரெண்டு பேருமே விட்டுட்டு கைகளை விட்டுட்டு போகிறது அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ டெரபிள் திங் அப்படிங்கிறது தெரிஞ்சு. இந்த 15+ வந்து கூட சில பேர் வந்து வாழ்க்கையை வெறுப்பாகி ரெண்டு பேரும் பிரிகிறாங்களே, அது காரணம் என்ன? 50+ 50 வயசுக்கு மேலன்றீங்க. ஓகே, அதுக்கான காரணம் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் இப்போ எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இருப்பாரு, நான் 50 வருடம் வந்து வாழ்ந்திருக்கேன், இது வரைக்கும் எனக்கு வந்து அந்த ஒரு பர்பஸ் அப்படிங்கிறது கிடைக்கல, இவ்வளோ நாள் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி நான் ஏமாந்து போயிருக்கேங்கிறதா அதில் நம்ம புரிஞ்சு வேண்டியிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயங்கிறது கண்டிப்பாக 60 வயசில் கூட பிரிஞ்சிருக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர்த்த பார்த்துருக்கோம், அவங்க டிவோர்ஸும் போக மாட்டாங்க, பட் அவங்க எப்படி பிரிஞ்சிருப்பாங்கன்னா, நான் வந்து எங்கள் அம்மா, நான் வந்து என்னுடைய பையன் வீட்டில் இருந்துக்கிறேன், நீ பொண்ணு வீட்டில் இருந்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசாமே இருப்பாங்க. ஸோ அந்த 50 வயதுக்கு மேலே ஆகும்பொழுது வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெறுப்பு வருது. ஏற்கனவே வெறுப்பு ஏற்படுத்திக்கிட்டு இருந்த விஷயம்லாம் இப்போ தான் அவங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரியுது. பெருசாக தெரியும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஒரு மாடர்ன் சொசைட்டிக்கு வரும் பொழுது இப்போ தான் இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு ஃப்ரீடம்ங்கிறது இப்போ கிடச்சிருக்கு. டிவோர்ஸுங்கிறதுக்கான அக்னாலேஜ்மெண்ட்டுங்கிறது இந்த சொசைட்டியில் கிடைக்குதுங்கும் போது அதை அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. அதில் ஒன்று தவறு இல்லை, பட் இதுதான் அதனுடைய நேச்சர் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இது தமிழ்நாட்டில் தான் இந்த விஷயங்கள் டைவர்ஸ் அப்படிங்கிறது அல்ல, ஃபாரின்ஸ்லையும் இதெல்லாம் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கா? மோஸ்ட் டிவோர்ஸ் திங்க் அப்படிங்கிறது எங்கே நடக்குதுன்னு சொன்னால் யூஎஸில் அதிகமான டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணக்கூடிய ஆட்கள்ங்கிறது யூஎஸில் நிறைய விதமான திங்க் அப்படிங்கிறது. இந்த மாதிரி செப்பரேட்டட் மதர் அப்படிங்கிறவங்கள நீங்கள் யூஎஸில் நிறைய பார்க்கலாம். இப்போ டைவர்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே ஓகே, பட் ஒரு குழந்தைக்காக வந்து ஒருத்தவங்க என்ன பண்ணலாம், இல்லைங்க நம்ம வாழலாம், இல்லை அவங்க வந்து இல்லைப்பா நம்ம வாழ்ந்து நம்ம குழந்தைக்காக வாழலாம்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது என்ன அடிப்படையாக இருந்தாலும் சரி, அது ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் ஓடியாங்க. ரெண்டு பேர்த்துக்குமே அந்த மியூச்சுவல் டிமாண்டுங்கிறது இருக்கணும். உங்களுக்கு என்ன தேவையோ அதே தேவை என்பது எனக்கு இருக்கணும். நீங்கள் வந்து நினைக்கிறீங்க குழந்தைய வந்து நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதுக்காக வாழலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பட் எனக்கு அந்த மாதிரியான தேவை இல்லை, எனக்கு வந்து வேறு மாதிரியான தேவைகள் இருக்குது. என்ன வேணாலும் இருக்கலாம், அது வேறு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேராக இருக்கலாம், அது மூலமாக பிறந்த குழந்தைகள் அடிப்படையில் இருக்கலாம், ஸோ அந்த மாதிரியான தேவைகள் இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களாக இருக்குது. அப்படி இருந்ததுன்னு சொன்னால் வேறு வழி இல்லை, ஒருத்தவங்களை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணி அவங்களுடைய மனசு ஒத்து வரலை, அவங்களுக்கு மனசளவில் அவங்களுக்கு அந்த விஷயம் தோணலைங்கும் போது நீங்கள் அதை விதைச்சி அதை கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வர முடியாது. அப்படி கொண்டு வந்தாலும் அது ஒரு லாங் டைம் ரிலேஷன்ஷிப்பை கொடுக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. அவங்களுக்கு பிடிக்கலையா, ஓகே ஃபைன், ஆனால் எனக்கு வந்து என்ன தேவை இருக்குன்னா என்னுடைய குழந்தை வளர்க்கறதுக்கான தேவை இருக்குன்னா அப்போ நீங்கள் அதை பார்த்துக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு சட்டத்திட்ட ரீதியாக வந்து நிறைய விதமான விஷயங்கள் இருக்குது. ஈவன் சைக்கலாஜிக்கலாக வி ஆர் கிவிங் எ கவுன்சிலிங், உங்களை மென்டலி ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கான கவுன்சிலிங் அப்படிங்கிறது நிறைய விதமான கவுன்சிலிங் அப்படிங்க வி ஆர் ப்ரொவைடிங். ப்ளீஸ் கம் ஃபார் அ கவுன்சிலிங். அதே மாதிரி நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்க போகிறீங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷன், டிவோர்ஸ் நான் அப்ளை பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்க்கு வாங்க. வரும்பொழுது தான் உங்கள் மேலே தப்பு இருக்கா இல்லை அவங்க மேலே தப்பு இருக்கா, எந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, இந்த மாதிரி சைக்கலாஜிக்கலாக உங்களுக்கு தெரியாத பல விஷயங்கிறது உங்களை பற்றியும் அவங்கள பற்றியும் தெரியும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ரைட் டிசிஷன் எடுக்கிறதுக்கான ஒரு பயங்கரமான ஒரு ஹெல்ப்பாக கண்டிப்பாக சைக்காலஜி இருக்கும், இந்த சயின்ஸ் இருக்கும். அதனால் தயவுசெய்து கவுன்சிலிங்க்கு வரதான் முக்கியம். அவசரம் முடிவெடுத்துட்டு அதுக்கப்புறம் உட்காந்துட்டு அதை செலவழிச்சிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நீங்கள் யோசிக்க வேண்டாம், அதான் முக்கியமானது. நிறைய பேர் வந்து டவுட்ஃபுல்லாக இருப்பீங்க, நம்ம ரிலேஷன்ஷிப்பில் வந்து இப்படி இருக்கும், ஸோ என்ன டிசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு போத் மேல் ஆர் ஃபீமேல் வந்து டவுட்டடாக இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு டவுட்டடாக இருக்குது, இல்லை என்னை பற்றி ஏன் மேலே தப்பா இல்லை அவங்க மேலே தப்பானே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் கிளாரிஃபை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கவுன்சிலிங் அப்பாயின்மெண்ட் வாங்கி கவுன்சிலிங்க்கு வரலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.